நீங்க ஏன் சார் நீ அம்மா வீட்டுல இருக்கீங்க மாமியார் வீட்டு போகலையே போகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஏன் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகலை அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கும் அப்புறம் தாலி பிரித்து கோக்கிறது உங்கள் மாமியார் வீடு காட்டுங்க அப்படின்ற கொஸ்டினுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன படிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து தாலி சாரடி சீப்பு பொட்டு மஞ்சள் அப்புறம் பூ வாழைப்பழம் வெள்ளப்பா கிழமும் வச்சு அது வந்து தட்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாராருன்னா தாலி கோக்கறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. அது அம்மா ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு வந்து திருநூறு போய் வாங்கி வந்துட்டாங்க. அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாங்கி வந்துட்டு இங்கே அப்படி நம்ம வீட்டில் தாலி பிச்சு கோக்கக்கூடாது அப்படின்றதுனால, ஏன்னா இங்கே இந்த அம்மாவோட சாரி அப்பாவோட பங்காளி வந்து இறந்துட்டாங்க. அதனால தாலி பிச்சு கோக்கக்கூடாது மாமியார் வீட்டில் போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நாங்களும் மாமியார் வீட்டுக்கு காலையிலேயே வந்து குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு அங்கே வந்து தாலி பிடிச்சி கோக்குறாங்க கோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சமையல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சாம்பார் வடை அப்புறம் வந்து நிறைய வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க கேசரி அப்படிலாம். ஸோ அங்கேருந்து ஒருத்தவங்க பெரியவங்களை கூப்பிட்டு அதாவது வயசானவங்களை கூப்பிட்டு தாலி பிடிச்சி கோக்க ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஒரு நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து தாலி பிடிச்சி கோக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நடந்தது. ஒருத்தவங்க ஒரு ஒரு பொருள் போடணுமா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வாழை சீப்பு மங்கள சீப்பு அப்புறம் வந்து காசு அதாவது ரெண்டு காசு இருக்கு இல்லையா அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு நாணல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வந்து கோத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடைய போட்டெல்லாம் முடிச்சு நாங்கள் தண்ணி போட்டுக்கோமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் அதிகமாக என்னென்னா நீங்கள் ஏன் சார் நீ அம்மா வீட்டில் இருக்கீங்க மாமியார் வீட்டு போகலையே போகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அம்மா வீட்டில் இருந்து அம்மா வீட்டில் தானே இருந்தேன், அதுக்கு எதுக்கு அவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்துட்டிங்களா? ஏன் வீட்டை விட்டு போகலை அவங்க ஒத்துக்கலையே அப்படின்னு எல்லோரும் தானே பார்த்தீங்க. அம்மா இந்த சைடு அம்மானும் அம்மா அப்பா அந்த சைடு நம்மளோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த ஆசீர்வாதம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பாத அபிஷேகம் பண்ணி எல்லாமே பண்ணி நல்லபடியாக தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நாள் வரணுன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். நாள் வந்து சரியில்லை, ஞாயிற்றுக்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை வருது, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிறந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அப்படின்றதுனால என்னை வந்து அங்கேயே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வேலைக்கிழமை இல்லையா ஒத்தப்படியாக தான் நாள் வரணுமா ரெட்டப்படியாக வரக்கூடாது சொல்லிட்டு வேலைக்கிழமை இன்றைக்கி ஒத்தப்படியாக வந்ததுனால இன்றைக்கி வந்து தாலி பிரித்தும் கோத்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள்ன்றதுனால தாலி பிரித்தும் கோத்துட்டாங்க. இன்றைக்கி வீட்டுக்கும் அழைச்சிப்பாங்க. பரவாயில்ல, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு வரப்போகிறோம். வந்தாச்சு காலையிலே வந்து தாலி பிரித்து கோத்தாச்சு. எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் போட்டது வந்து எப்படி இருக்கு எப்படி சொல்லிட்டு மனோட கேட்டுருந்தேன். நல்லா தான் இருக்கு, நல்லபடியாக தாலி பிரித்து கோத்தாச்சு, அதனால கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ கோயிலில் தான் வந்து போனோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு காட்டில் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வந்து குலதெய்வ கோயிலெலாம் வந்து பார்க்கலாம். இந்த குலதெய்வ கோயிலெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் காளியம்மன் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். மாமியார் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு. பீரோலாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ட்ரெஸ்ஸில் எடுத்து பீரோவில் வந்து அடிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தோடனே தாலி பிடிச்சி கோத்தோடனே திரும்ப வந்து அம்மா கூடயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இவங்க வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு பேர் வந்து என்னையும் ஊரி வந்து ஆட்டோ வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே கூப்பிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டு வந்து கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் நல்லா பார்த்து அப்பா மட்டும் ஒரு ஆள் வந்து என்னை மட்டும் தனியாக இட்டு போயிட்டார். இவர் இங்கே விட்டுட்டு போயிட்டு திரும்ப இவர் மட்டும் அங்கே வந்து என்னை கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் சொல்லுவாங்க.
இல்லை யாரும் அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, எங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டில் இந்த இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாலி சாட் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டு தான் வாங்குவாங்க, நீங்கள் ஏன் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தாலி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டை வந்து வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரங்கெலாம் நாங்களே வாங்கிப்பேன், பொண்ணு வீட்டை வாங்குறது.